நிலவை முத்தமிட்ட இந்தியா, ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் பெருமையான ஒரு தருணம். 140 கோடி இந்தியர்களும் ஒய்யாரமா உட்காந்துட்டு உலகத்திலேயே பெரிய ஆளு நாங்க தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகத்தான ஒரு வெற்றி இன்னைக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். சாயங்காலம் 6 மணிக்கு மேல வேலையை விட்டு வந்துகிட்டு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே, ரயில்வே ஸ்டேஷன்லையும் சரி, ட்ரெயின்ல வந்து மெட்ரோவில் பயணிக்கக்கூடிய மக்களாகட்டும், பஸ்ஸில் போகக்கூடிய மக்களாகட்டும், தன்னோட இருக்கக்கூடிய ஃபோன் மூலியமாக அளவுக்கு அதிகமான அளவில் இன்றைக்கி 3 கோடி பேர் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃபோனை. இஸ்ரோவினுடைய அந்த இணையதளம் மூலியமாகவும் யூடியூப் மூலியமாகவும் மொத்தம் 44 லட்சம் பார்வையாளர்கள் யூடியூப் மூலியமாக இணையதளத்தை பயன்படுத்தி இந்தியாவினுடைய வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி. சந்திராயன் 3 வந்து வெற்றி பெற்றது, நிலவில் கால் போய் பதித்தது அப்படிங்கிற ஒரு செய்தி. அடுத்ததாக ரோவர் 8 மணிக்கு மேலே வந்து களமிறங்க போகுது அப்படிங்கிற செய்தி. இந்தியா நிலவில் கால் வைத்த 4வது நாடு அப்படிங்கிற செய்தி. ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் பெருமை எப்படி தேடி தந்தது, யார் தேடி தந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரோவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் தலைவராக சிவன், இன்னைக்கு தலைவராக இருக்கக்கூடிய சோம்நாத், பிரதமர் நரேந்திர மோடியின் அவர்களுடைய ஸ்பீச்சு, இது எல்லாத்தையும் தாண்டி இயக்குனர் வீர முத்துவேல் அப்படிங்கிற நபருக்கு கிடைத்த பாராட்டு, சக தொழிலாளர்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அவர்களுக்கு கொடுத்த கைதட்டல், இது முக்கியமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, 1000 விஞ்ஞானிகள் இதில் பணியாற்றியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனால் அதை தாண்டி ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் யாருன்னு சொல்லணும் அப்படின்னா, ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தை தான். நிலவில் ஒரு 19 நிமிடம் பயணம், 17 நிமிடங்கள் கிராஸ் பண்ணிட்டோம், கடைசி 2 நிமிடங்கள் அந்த இக்கட்டான ஒரு தருணத்தில் 2 கேமரா இறங்கக்கூடிய நொடியில் ஃபஸ்ட்டு அந்த இடத்துல லேண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. உடனே டக்குன்னு இன்னொரு இடத்த தேர்வு பண்ணுது ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதுதான் தேர்வு பண்ணுது இன்னொரு இடத்த. அப்போது இடர்பாடு உள்ள இடத்தை எது அப்படிங்கிறத கண்டறிந்து அந்த சோதனை மூலியமாக ஏஐ டெக்னாலஜி மூலியமாக தான் இன்றைக்கி இந்தியா சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ரேட்டை அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டிய விஷயம். ஏஐயினுடைய துணையோடு இந்தியா 17வது நிமிடத்தில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு தடை இருந்தது. அந்த 1 நிமிஷம் வந்து விஞ்ஞானிகளே வந்து அமைதியாக இருந்தாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு இடத்த தேர்வு செய்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு இடத்த தேர்வு செஞ்சு லேண்ட் ஆகுது. ஸோ இவ்வளோ பெரிய விஷயத்துக்கு காரணம் ஏஐ டெக்னாலஜி. இன்றைக்கி ஏஐ டெக்னாலஜியை புறக்கணிக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இன்னொரு புறம் யோசிக்கணும், தொழில்நுட்பம் அப்படிங்கிறது நம்மகிட்டருந்து புறக்கணிக்க முடியாதது. இன்றைக்கி இஸ்ரோவினுடைய தலைவர் சோம்நாத் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணும்போதும் சரி, தென்னாப்பிரிக்காவில் இருந்து நம்முடைய இந்தியா பிரதமர் வந்து அங்கிருந்து காணொலி மூலியமாக காட்சி தந்து ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு உரையை, நிலா நிலா ஓடிவா, நீ இல்லாமல் ஓடிவான்னு தமிழில் இருக்கக்கூடிய வார்த்தையும் சரி, ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் புரியக்கூடிய வகையில் இந்தியில் அவர் சொன்ன வார்த்தைகளும் பெரிய அளவில் இன்றைக்கி தொலைக்காட்சிகளில் பேசு பொருளாக மாறி இருக்குது. அந்த 19வது நிமிடத்தில் ஏஐ சூஸ் பண்ண இடம்தான் இந்த நிலவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த போகுஸ் பிளாஸ்கி அண்டு மான் சின்னாஸ் அப்படிங்கிற அந்த பள்ளத்தாக்கு பகுதியில் ஒரு சமவெளி பகுதியை தேர்ந்தெடுத்து இறங்கியிருக்கு. ஒரு வெற்றி கனியை பறிச்சிருக்கோம் இந்தியா. 2வது, இதில் முக்கியமாக விஞ்ஞானி வெங்கடேஸ்வரன் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது. மணல் பாங்கான இடங்கள், நாமக்கல்லேருந்து நம்ம ஏற்கனவே பல்வேறு கட்ட சோதனைகள் அந்த மண்ணை எடுத்து சோதனை பண்ணியிருக்கோம். அந்த குன்னமலை அப்படிங்கிற ஏரியாவில் இருந்து எடுத்த மண்ணை வந்து பல கட்ட சோதனைகள், 4 ஆண்டுகால உழைப்பு, கிட்டத்தட்ட 2019 நமக்கு ஏற்பட்ட தோல்வி அப்படிங்கிறது ஆர்பிட்டர் மூலியமாக ஒரு சின்ன ஃபோன் எப்படி தகவல் பரிமாற்றம் இருக்குமோ அது மாதிரியான ஒரு வெற்றிக்கணியை நமக்கு ஆர்பிட்டர் மூலியமாக கிடச்சிது. ப்ரொபோஷன் மாடல் அப்படிங்கிற ஒரு விஷயம், 615 கோடி ரூபாய் இன்றைக்கி அந்த ப்ரொபோஷன் மாடல் இருக்கக்கூடிய மற்ற கோள்கள் எல்லாத்தையும் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கு. சூரியனுடைய அந்த வெளிச்சத்தை பயன்படுத்தி சோலார் டெக்னாலஜி மூலியமாக இன்றைக்கி வெற்றிகரமாக விக்ரம் லேண்டர் அப்படிங்கிறது தர இறங்கியிருக்கு. முக்கியமாக சொல்லும்போது ஏன் இருள் நிறைந்த நேரத்தில் இறக்கல, வெளிச்சம் நிறைந்த நேரத்தில் இறக்கியிருக்கோங்கிறது இப்போ தான் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஏன் அப்படின்னா, ஏ டெக்னாலஜி அந்த இடத்துல போய் அதுக்கு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம், கல் எது, மண் எது, எதை வந்து எந்த பொருள் வந்து எவ்வளவு வெயிட் இருக்கும் அப்படிங்கிறத அந்த ஏஐ டெக்னாலஜிக்கு நம்ம கற்றுக் கொடுத்ததோட விளைவு, விஞ்ஞானிகள் அது கூட பேசினதோட விளைவு, இன்றைக்கி ஒட்டுமொத்த விஞ்ஞானிகளும் அமைதியாக பெங்களூரில் இருக்கக்கூடிய அந்த ஆய்வு மையத்தில் அமைதியாக உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா டெக்னாலஜியும், எல்லா ஏஐயும் கால்குலேஷன்லாம் முடிஞ்சிருச்சு, டெக்னாலஜி எல்லாம் பயன்படுத்திட்டோம், விண்ணுக்கு ஏவிட்டோம், டைம் கால்குலேஷன் எல்லாம் பண்ணிட்டோம், ஏஐ அடுத்து என்ன முடிவெடுக்க அதுதான் முடிவெடுக்கணும். ஏன்னா அந்த இடத்துல களத்தில் வேலை பார்க்க போகிறது ஏஐ தான். ஸோ அது எடுத்து அனுப்பக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அதில் கல் மண்ணோட
தன்மை எப்படி இருக்குது, எவ்வளவு ஹைட்டில் இருக்குது, அது எவ்வளவு பருமன் உள்ளது, எவ்வளவு வெயிட் உள்ளது அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து ஒரு இடத்துல இறங்காமல் அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கேமராவை பயன்படுத்தி இமேஜ் அனுப்பி வேறு இடத்த சூஸ் பண்ணி அதுவே இறங்கியிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம். அப்போது இந்த பூமியில் இருக்கக்கூடிய தன்மைக்கு ஏற்ற மாதிரி தான் நிலவுலையும் தன்மை இருக்குது அப்படின்னா, நிலவுலை ஏற்கனவே மனிதர்கள் வாழ்ந்தார்களா அப்படிங்கிற கேள்வி, இல்லை நம்ம மறுபடியும் போய் நிலவில் வாழ போகிறோமா அப்படிங்கிற கேள்வி. இப்போது பிரதமர் நரேந்திர மோடி நான் சாதிச்சிட்டேன், அடுத்த கட்டமாக வந்து சூரிய புயலால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றி ஆராய்வதற்காக நம்ம அடுத்ததாக ஆதித்யா L1 அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அப்ளை பண்ணி பார்க்க போறோம், அதுல வெற்றி தேடி தரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பயன்படுத்தியிருக்காங்க. ரெண்டாவது 8 மணிக்கு மேல வந்து அந்த ரோவர் அப்படிங்கிறதும் வெற்றிகரமாக தரையிறங்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட அடுத்ததாக அதுவும் வெற்றியை கனியை பறிச்சு அடுத்ததாக அதுவும் ஆய்வு பண்ணும் விக்ரம் லேண்டர் அதோட அந்த வேலையை நிறுத்திக்கிறோம். தொடர்ந்து வந்து அந்த ரோவரோட ஒர்க்கிங் அப்படிங்கிறது 14 நாட்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 14 நாட்களும் அது என்ன செய்யுது அப்படிங்கிற தகவலை இஸ்ரோ அறிவிக்கும் போது நம்மளும் தகவலாக கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ககன்யான் அப்படிங்கிற ஒரு விஷயம் 2007 ஆரம்பிக்கப்பட்டது 10,000 கோடி ரூபாய் செலவில். 2014 4 விஞ்ஞானிகள் அதற்காக தேர்வு செய்யப்பட்டு பெங்களூர்ல அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2024 வியோமா மித்ரா அப்படிங்கிற அந்த பெண் ரோபோ மூலியமா அந்த பெண் ரோபோவை அனுப்புறதுக்கான திட்டமிட்டிருக்காங்க. 2024 அந்த வேலையை செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஃபஸ்ட்டு பெண் ரோபோவை அனுப்பி பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் 4 விஞ்ஞானிகள் உயிர் உள்ள இருக்கக்கூடிய 4 விஞ்ஞானிகள் நம்மள மாதிரி ரத்தமும் சதையுமாக இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் அனுப்புறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. அதற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சைன் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா இந்தியாவே இன்னைக்கு மகிழ்ச்சி கடலில் தெளிச்சிட்டு இருக்கு. ரோட்டில் போகக்கூடியவங்க தேசிய கொடி ஏந்தி பிரதமரே வந்து தேசிய கொடி ஆட்டி மகிழ்ச்சிக்கு தெரிவித்தார். அப்படி இருக்கும்போது இது கட்சி பாகுபாடின்றி ஒட்டுமொத்த இந்தியனுக்கும் கிடைத்த வெற்றியாக இது பார்க்கப்படுது. 195 சோதனைகள் அடுத்து ககன்யான் செஞ்சிருக்காங்க, அதில் 164 வெற்றி வந்து பெற்றிருக்கு. அப்போது ககன்யான் அப்படிங்கிறது நிலவுக்கு விண்வெளிக்கு மனிதனை அனுப்பக்கூடிய ப்ராஜெக்ட்லையும் அடுத்து நம்ம கை வைக்க போகிறோம். இந்த சந்திராயன் 3 கிடைத்த வெற்றி அப்படிங்கிறது விண்வெளியில் இந்தியா தான் பெரிய ஆள் அப்படிங்கிறதையும் ஒட்டுமொத்த உலகத்திற்குமே வழிகாட்டக்கூடிய நாடு இந்தியா அப்படிங்கிறதும் தெளிவாக தெரியுது. அந்த வகையில் இஸ்ரோவுக்கும் அங்கே உழைத்த 1000+ விஞ்ஞானிகளுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் உரித்தாக்குகிறோம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி வணக்கம்.